இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. கர்த்தர் நல்லவர். உங்களை நடத்தி வருகிற அற்புதமான பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் உங்களை நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். மாற்றம் உண்டு, மாற்றங்களை எதிர்பாருங்கள். தேவன் நிறைவான அற்புதமான நன்மைகளினாலே உங்கள் வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். உண்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். சிலர் லைஃப்பில் நிறைய எப்போ பார்த்தாலும் உண்மையே இருக்காது வார்த்தையில். அதனால தான் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வராமலே போயிருக்கோம். நிறையா நன்மைகள் தடைப்பட்டே போயிட்டே இருக்கும். இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உண்மை. பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆசீர்வாதம் பரிபூரணமுடைய நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்னும் கல்தேரியின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவன் இருதயத்தை உண்மை உள்ளதாக கண்டு. ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த அந்த உண்மை பாருங்க, கர்த்தர் சும்மா இருக்க விடலை. கர்த்தரே சும்மா இருக்கல, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்குறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆல் த பீப்புள் ஆஃப் த நேஷன் வில் பி பிளஸ் த்ரூ யூ. பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கணக்கடங்கா ஆசீர்வாதம், எல்லையில்லா ஆசீர்வாதம், த பர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் எப்போ வரும்? உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ் லீட்ஸ் அஸ் டு த பர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங்ஸ். உண்மை நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகும். தேவனுடைய நன்மைக்கு நேராக நம்ம எடுத்துக்கொண்டு போகும். ஆசீர்வாதங்களுக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகும். தேவனுடைய நன்மைகளும், தேவனுடைய ஆசீர்வாதங்களும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய பிரசன்னமும், அவருடைய சமூகத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு போவார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், உண்மையுள்ளதாக கண்டு பல்லாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? எல்லாத்திலும் உண்மையாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? கொடுப்பதில் உண்மையாக இருக்கிறீங்களா? தெய்வ வசனத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஜபத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? வேத தியானத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? கணவர்களே, மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? மனைவிகளே, கணவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? எஜமான்களே, உங்கள் வேலைக்காரர்களை சரியாக நடத்துகிறீர்களா? வேலை செய்கிறவர்களே, உங்கள் எஜமான்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? எல்லா ஃபீல்டுலேயும் சரி, உண்மையாக இருங்க. கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் உண்மையாக இருங்க. பல்லாயிரம் மடங்குக்கு ஆசீர்வாதமாக உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். அற்புதமான வேத வசனம் பரிசுத்தாவியானவர் வேதாமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். நம்ம உள்ளத்தை பார்க்குறார். நம்ம உண்மையை பார்ப்பார். நம்ம உண்மையை பார்த்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஸோ அதை நாம் தேவ சமூகத்தில் நாம் இறுக்கமாக நம்ம பிடிச்சிக்கணும். 1 Kings 9:9 எல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? உண்மையும் நீதியும் உள்ள ஆண்டவர். ஆண்டவரே, என்னால் சில இடங்களில் உண்மையாக இருக்க முடியல, ஒப்பு கொடுங்க. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்குறா. உண்மையாக இருங்க. எல்லாவற்றிலையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பா. ஜோமனோமா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. சில இடங்களில் நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்கலாம். மன்னிங்க, எங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். 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 அன்பானவர்களே, இந்த அனுதின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.